திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் 27ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். திருமண்ணம் என்னும் திருவருட் சாதனத்தை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதை சமூகம் அங்கீகரிக்கும் போது திருமணம், அதே திருமணம் திருச்சபை அங்கீகரிக்கும் போது அது திருவருட் சாதனம். குடும்பம் என்னும் குட்டி திருச்சபை நலமாக இருந்தால்தான் உலகம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இவர்களிடையே நிலவும் சமத்துவம் அன்பின் சின்னங்கள். இறைமகன் இயேசு அழகாக தெளிவாக வலியுறுத்துவதும் இதுவே, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைதான். எனவே நாம் திருமணத்தில் நம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை பிரமாணிக்கத்துடன் வாழவும், நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக திகழ்ந்திட வேண்டி அனைவரும் ஒரு மனதவராய் இத்திருப்பலியில் இணைந்திடுவோம். குடும்பம் ஒரு இறைவன் நண்பு
சங்கமம் குடும்பம் வளமிகு ஆன்மீக குடும்பம் பேரின்ப ஆரம்பம் குடும்பம். இந்திய திருப்பலியானது திருமதி அல்போன்சோ சைமன் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய பராமரிப்பும் விரைவில் நலம் பெற்று சுகம் பெற அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலிங்கப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மஞ்சுளாவுக்கு பிரசவம் நல்ல முறையில் நடக்கவும் உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் இறைவனுடைய ஆசிரும் அரவணைப்பும் மாதரசியனுடைய பரந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையினுடைய உடனிருப்ப வேண்டி அவருடைய பெற்றோர் இந்த திருப்பலி உப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மை இலை பார்ட்டிக்காகவும் திருவாளர் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மை இலை பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாஜனா, சைமன் பீட்டர், அம்மலூர் நட்சத்திரம், இருதயசாமி, திருசம்மாள் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக பாரதிதாசன் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அன்னை சர்வீஸ் சென்டர் மாதா நகர் நன்றி திருப்பலியாக ஜான் நிஸ்தர் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இமானுவேல் லான்சுஷீலா குடும்பத்தார் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ராஜ்குமார் ஜான்சி குடும்பத்தார் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி இந்த திருப்பலியை பிரான்சிஸ் நியூமேன் குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேரி பாபு குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நினைவாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நம் பக்தியோடு வேண்டுவோம். இன்று சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நாள், நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கக்கூடிய நாள். மிக சிறப்பான விதத்திலே யாராவது இந்த குடும்பமாவது பிரிந்திருக்கிறார்கள் என்றால், பிரியக்கூடியில் இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் இருக்கிற இடத்திலே அமர்ந்தவாறு இந்த திருப்பலியிலே பக்தியோடு அவருடைய ஒற்றுமைக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பத்தின் நலனுக்காக பங்கு தந்த இந்த திருப்பலியை சிறப்பாக உள்ளக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 27 ஞாயிறில் இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு கணவனும் மனைவியும் வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையோடு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நாளிலே நாம் வாழ்கிற இன்றைய சூழ்நிலையிலே எத்தனையோ குடும்பங்கள், குறிப்பாக இளம் தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்கி கருத்து வேறுபாடுகளோடு பிரியக்கூடியில் இருக்கிறார்கள், பிரியலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு இன்றைய இறை வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. கணவன் மனைவியாக வாழ்கிற பொழுது நிறைய தியாகம் தேவை. நாம் எவ்வாறு ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே அன்பார்ந்தோம் இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ குடும்பங்கள் இன்று தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கி ஒற்றுமை இல்லாமல் பிரியலாம் என்று ஒரு நிலையிலே வாழ்கிற அந்த குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலிலே நாம் பங்கேற்கிற பொழுது குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்ற உணர்விலே ஒரு அர்ப்பண உணர்வோடு நாம் வாழ தவறிய அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்ப்போம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம்.
இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள் வர நாம் காரணமாக இருந்த அந்த நேரங்கள்லாம் நினைத்து பார்த்து மற்ற குடும்பங்கள் பிரிய ஏதோ ஒரு விதத்திலே நாம் காரணமாக இருந்திருந்தோம் என்றால் அந்த தருணங்களுக்காக ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக இந்த திருப்பலியிலே உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கேற்ற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரம்மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் மல பக்கம் வீற்றிருப்பவரே நீரம்மீது இறங்குவே, ஏனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னவர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
கொண்டாடுவோமாக. என்றென்று முள்ள எல்லாமல்ல இறைவான் உம் தூயாமியார் எங்களுக்கு கற்று தந்தவார். உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெறான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தீர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களிலே புளிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18-24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாசகம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 9-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வான தூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நட்சியத்திலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நட்சியதி அதிகாரம் 10 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவரிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளைகளை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவளை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்காதீர்கள். ஏனென்றால் இறை ஆட்சி இத்தகையோருக்கு உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளைகளைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். பிரியாதிரே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு திருமண பத்திரிகையிலே இவ்வாறு அச்சிடப்பட்டிருந்தது. நாங்கள் இதை நோக்கி செல்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. எப்படி இருக்க போகிறோம் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாங்கள் இதை செய்தாலும் இணைந்தே செய்வோம். எங்கே சென்றாலும் இணைந்தே செல்வோம். நாங்கள் எப்படிப்பட்ட சூழலும் இணைந்தே இருப்போம், நாங்கள் இணைந்தே பயணிப்போம் என்று அந்த திருமண பத்திரிகையிலே எழுதப்பட்டிருந்தது. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமலமை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையானவளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வர செய்து உறங்கும்போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். அப்படின்றால் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார். அன்புக்குரியவர்களே, ஆதாம் ஏவாளை பார்த்து தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன், அவள் என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமாக இருக்கிறாய் என்று சொல்கின்றார்.
இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள். அன்பானவளே, ஏன் எலும்பின் எலும்புமாய் என்று சொல்ல வேண்டும்? இப்படி நினச்சிக்கோமே, ஏன் முடியின் முடியுமாய், வாயின் வாயுமாய், கன்னத்தின் கன்னமாய் இருக்கிறாய் என்று ஏன் வந்து ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்லவில்லை? அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வந்து ஆதாம் ஏவாளை பார்த்து அவள் என் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள் என்ற அந்த வார்த்தையும் சொல்ல வேண்டும்? இந்த எலும்பு என்ற அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? என் உடம்பில் எல்லாமே சதை என்றால் என்ன ஆகிவிடும் நினச்சி பார்ப்போம். எல்லாமே உடம்பு முழுசும் சதை எங்களை கொள்ளு கொள்ளு இருந்தான் எங்களை எப்படி என்ன ஆகும்? பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அன்பு அந்தவளே, ஒருவர் நெஞ்சை நிமிர்த்தி இந்த உலகத்திலே வாழ தேவையான ஒன்று எலும்பு. எலும்பு இல்லைன்னா நெஞ்சை நிமிர்த்தி நிற்க முடியாது. எனவேதான் எனக்கு இவள் எனக்கு துணையாக வரப்போகிறாள், இந்த உலகத்திலே எழுந்து நடக்க வேண்டும் என்றால் இவள் இருக்க வேண்டும், அவள்தான் என் எலும்பின் எலும்பு. அடுத்ததாக, எலும்பு மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, எலும்போடு சதைகளும் முக்கியம். சதைகள் தான் எலும்புகளை இணைத்து நிம்மது நிற்க உதவி செய்கிறது. நமக்கு தெரியும், நீங்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படி என்றால் இன்று முதல் இருவருமே எலும்பின் எலும்பாய் சதையின் சதையாய் இருக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்திலே அன்போடு பண்போடு தலை நிமிர்ந்து நிற்க கணவன் மனைவிக்கு தேவைப்படுகிறாள், மனைவி கணவனுக்கு தேவைப்படுகிறாள். உங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் இன்னும் சிம்பிளாக இதை சொல்லணும்னா, உதாரணமாக நம்ம எல்லாருமே வீடு கட்டியிருப்போம் இல்லையா, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறத பார்த்துருப்போம், கண்டிப்பாக பார்த்துருப்பீர்கள். ஒரு கொத்தனார் இருக்கிறான்னு வைங்களேன், அந்த கொத்தனார் செங்கலுக்கு செங்கலாக சாந்துக்கு சாந்தாக இருக்கிறாய், செங்கல் மட்டும் அடுக்கி வச்சு வீடு கட்டினா வீடு ஸ்ட்ராங்காக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. வச்சு பாருங்களேன். அல்லது கருங்கலை மட்டும் அடுக்கி வச்சுட்டு வீடு கட்டி அதை முடிக்க முடியுமா? சாந்து மட்டும் வச்சா என்ன ஆகும்? கண்டிப்பாக அது அப்படியே உப்பி போயிடும். அதுதான் உண்மை. ஆனால் இந்த செங்கலும் சாந்தும் சேர்ந்தால் தான் அருமையான ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்கை கட்ட முடியும், அழகான பில்டிங்கை கட்ட முடியும். ஆக எலும்பின் எலும்பு சதையின் சதையுமாக என்று நாம் சொல்லுகிற பொழுது நீ என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம், செங்கலின் செங்கலாக சாந்தின் சாந்தாக, எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்வு ஒருவர் மற்றவரை சார்ந்திருக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய வாழ்வு ஒருவர் மற்றவரை சார்ந்திருக்க வேண்டும். ஆணும் ஆண்டவர் பெண்ணை படைக்கிற பொழுது ஆதாமின் விலா எலும்பிலிருந்து எடுத்து பெண்ணை படைக்கின்றார். விலா எலும்பு இல்லை என்றால் இதயம் பாதிக்கப்படும். அப்படி என்றால் அன்பானவர்களே, ஒரு கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்காக விலா எலும்பாக இருக்க வேண்டியவர்கள். ஒரு இளைஞனை பார்த்து ஏன் திருமணம் செய்யணும் என்று கேட்ட பொழுது, என்ன சாமி, மனுஷனுக்கு ஆசாபாசம் கிடையாதா? அதுக்காகத்தான் வேதத்துக்காக வயசான காலத்தில் ஒரு துணை வேணும்ல. அவன் கேட்டான், மலைக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான். மலையும் மனைவியும் இல்லாதப்ப எப்போ வரும்னு ஏங்கிட்டு இருப்போம், வந்த பிறகு ஏண்டா வந்துச்சுன்னு கவலைப்படுவோம் அப்படின்னு சொன்னான். அன்பானவளே, திருமணம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கணவர் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? தாய் திரு அவை திருமணம் என்றால் என்ன? தாய் திரு அவை திருமணத்தை பற்றி நமக்கு மூன்று விளக்கங்களை முன்வைக்கிறது. முதலாவதாக, நாம் திருமணத்திலே ஒரு கணவன் மனைவி யாரை போல வாழ வேண்டும் என்றால் யாவை கடவுளை போன்றும் இஸ்ரேல் மக்களை போன்றும் வாழ வேண்டும். யாவை கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். என்ன, அவர்கள் கடவுளை விட்டு விலகி சென்றாலும் நான் உங்களோடு இருப்பேன், நான் உன் கடவுளாக இருப்பேன், நீ என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். யாவை கடவுள் அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர் மீறவில்லை. அதைத்தான் தாய் திரு அவை வைக்கிற வேண்டுகோள். அந்த யாவை கடவுளைப் போலவும் இஸ்ரேல் மக்களைப் போலவும் ஒற்றுமையாக கணவனும் மனைவியும் வாழ வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் அவர்கள்
அந்த பிரமாணிக்கம் தவறாமல் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு விளக்கத்தை தாயாம் திருவை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை போலவும் தாய் திருச்சபையைப் போலவும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த திரு அவையை மணந்து கொண்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் மேரிடு த சர்ச். அவர் திருச்சபையை மணந்து கொண்டு எப்போதெல்லாம் பிரமாணிக்கமாக இல்லையோ அப்போதெல்லாம் ஒரு அடி கொடுத்து திருச்சபையை அவர் அணைத்து கொண்டார். யார் திருச்சபை? நாம் தான் அந்த திருச்சபை. நாம் ஒவ்வொருவரையும் அவர் மணந்து கொண்டார். இயேசு நம்மை புரிந்து கொண்டது போல, திரு அவையை புரிந்து கொண்டது போல, கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு வாழ அழைப்பு எடுக்கிறது. அதுதான் திருவை நமக்கு தரக்கூடிய இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக, மரியனை சுசி போல ஒரு கணவனும் மனைவி வாழ திருவை நமக்கு அழைப்பு எடுக்கிறார். எவ்வாறு? மரியன்னை சுசேபருக்கு பிரமாணிக்கமாக இருந்து இயேசு என்ற குழந்தையை பெற்றெடுத்திருந்தார்களோ, அதே போல் நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து ஒரு திரு குடும்பமாக நம்முடைய குடும்பமும் வாழ திருவை இந்த மூன்றாவது விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அன்பார்ந்தவளே, நாம் அனைவரும் யாவை கடவுளைப் போலவும் இஸ்ரேல் மக்களைப் போல வாழ வேண்டும். இயேசுவை போலும் திரு அவையைப் போல வாழ வேண்டும். திரு குடும்பத்தைப் போல நாம் வாழ வேண்டும். நான்காவதாக, மூன்று விதமான ஒன்றிப்புகள். கணவன் மனைவி, அதில் இறை ஒன்றிப்பு, உள்ள ஒன்றிப்பு, உடல் ஒன்றிப்பு. இந்த மூன்று ஒன்றிப்பு இருந்துச்சுன்னா கணவன் மனைவியிடையே அங்கே கருத்து வேறுபாடு இருக்காது. கடவுள் இணைத்ததை யாரும் பிரிக்க முடியாது. இந்த மூன்று ஒன்றிப்பு இல்லாதான் நீ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஆக இந்த இறை ஒன்றிப்பு என்று சொல்கிற பொழுது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். எந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக வாழ்கிறதோ அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அவர்கள் தாண்டி வெளியே வருவார்கள். ஐந்தாவதாக, இனி நீங்கள் இருவர் அல்ல ஒருவர் என்று வேடிக்கையாக சொல்வார்கள். சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருக்கட்டும். சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருக்கட்டும். ஒரு திருமண திருப்பலியில் ஒரு சாமியார் தம்பதியிடம், விவிலியத்திலே உங்களுக்கு பிடித்தமான தம்பதிகள் யார் என்று கேட்டால், அதற்கு அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கோரஸாக பதில் சொன்னாங்களாம். எங்களுக்கு பிடித்தமான தம்பதிகள் ஆதாம் ஏவாள் தம்பதிகள் என்று சொன்னாங்களாம். ஆதாம் ஏவாள் தம்பதிகளை, துணியோ தம்பதிகளுக்கு ஆதாம் ஏவாள் தம்பதிகள் அவங்களுக்கு பிடித்த தம்பதிகள் என்று கேட்ட உடனே அந்த திருமண தம்பதிகள் இவ்வாறு பதில் சொன்னார்களாம். அவங்களுக்கு தான் மாமியார் மாமனார் கிடையாது, அதனால தான் இவங்க எனக்கு பிடித்தமான தம்பதிகள் என்று அந்த புது தம்பதிகள் பதில் சொன்னார்களாம். அன்புக்குள்ளே, இந்த மாமனார் மாமியார் பற்றிய அந்த நிகழ்வானது நகைச்சுவையாக சொன்னாலும் கூட, அன்பார்ந்தவளே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி வீட்டுக்கு வருகிற பொழுது பெரியவர்களுக்கு அந்த மனைவி வந்து டாட்டர் இன் லா, அதாவது சட்டத்தின்படி என்னுடைய அடுத்த மகள், நீங்கள் பிரசவிக்காத அடுத்த மகள். கல்யாணத்துக்கு பிரசவத்தை விட பல மடங்கு வலி இருந்திருக்கும். அவ்வளவு வலியோட போய் மருமகளுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கும், இந்த ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாத்தையும் வந்த பிறகு புதுசு புதுசாக எல்லா சுவையாக எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள் போனவுடனே ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைனா அவள் தான் முத எதிரியை இல்லையா? ஒரு பெரிய பிளாட்டு போட்டு, ஒரு பெரிய திட்டம் போட்டு எப்படி பிரிக்கலாம், குடும்பத்தை எப்படி ஒரு பிரிவினை கொண்டு வரலாம். இன்றைக்கி வந்து குடும்பங்கள் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதுகிட்டு சொல்லுகிற பொழுது, அன்புக்குறவளே, இந்த கடந்த ஒரு சில மாதங்கள் நான் பார்க்கின்றேன், நிறைய குடும்பங்களிலே சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிய நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஏன்னா ஈகோ ப்ராப்ளம், நான் தான் பெரியவன், நீ பெரியாளா நான் பெரியாளா. ஒரு முறை பேசி, ஒரு இளம் தம்பரோட பேசி கொண்ட பொழுது அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஃபாதர் அவனுக்கு அவ்வளோ இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லிச்சு. என்கிட்ட அவனுக்கு அவ்வளோனா உனக்கு என்னாச்சு, என்னாகி போச்சு, உன் கணவருக்காக இதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முடியாதுன்னு கேட்டேன். அன்புக்குள்ளே, நான் நிறையா சம்பாதிக்கிறேன், நீ கம்மியாக சம்பாதிக்கிற, உனக்கு வேலையில் எனக்கு வேலை இருக்குது, ஆனால் நான் சொல்லுறத நீ கேட்கணும், நீ என்ன பெரிய ஆள், நீயா நானா, உன் குடும்பம் பெரிய குடும்பமா என் குடும்பம் பெரிய குடும்பமா, இப்படி
ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை முதன்மைப்படுத்தி குடும்பத்தில் சேர்ந்து வாழ வேண்டிய நீங்கள் இன்றைக்கி வந்து நம்முடைய அந்த சுயநலத்தால் இன்றைக்கு பிரியவே நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. இன்றைய நட்சத்திர வாசகம் நமக்கு ஒரு அழகான ஒரு சிந்தனை முன்வைக்கிறது. கடவுள் படைப்பின் தொடக்கத்திலே ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். எதற்காக படைத்தார்? அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று படைத்தார். அதைத்தான் பார்க்குறோம், சதையும் அதாவது எலும்பின் சதையுமாக, அதாவது ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து இணைந்து வாழ்வதற்காக. நீங்கள் இருவர் அல்ல, நீங்கள் ஒருவர். இந்த குடும்பம் என்ற ஒரு அழகான அமைப்பிலே நீங்கள் ஒரு அழகிய தோட்டமாக குழந்தைகளை பெற்றெடுத்து வாழ வேண்டும் என்று கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த குடும்பம் என்ற இந்த உறவில் யார் நினைச்சாலும் உங்களை பிரிக்கவே முடியாது. அவ்வாறு நாம் நினைக்கிறோம் என்றால் தவறு. ஒரு இளம் தம்பதிகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். திருமணம் முடிஞ்சு ஒரு சில நாட்களில் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க. மாமியார் வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்தில் இந்த மாமியார் வீட்டுக்கு வந்த இந்த மருமகள் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாட்ட ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், இனிமேல் அந்த மனுஷர் கூட நான் வந்து ஒரு நாள் ஒரு வினாடி கூட என்னால் வாழ முடியாது, தயவுசெய்து எங்களை என்னை பிரித்து வச்சுருங்க. என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்னுடைய கணவர் ராத்திரி முழுசும் குரட்டை விடுறார், ராத்திரி முழுசும் குரட்டை விடுறார், அதனால் அந்த மனுஷன் கூட என்னால் வாழ முடியாது, என்னால் தூங்க முடியலை. அந்த அதை கேட்ட உடனே அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா பொண்ணு போய் ஒரு வாரத்தில் வாழாமல் வீட்டுக்கு வந்துருச்சே, என்ன பண்ணுறது? எல்லோரும் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உறவிட்டார் உறவினர்கள் மாமா மாமி சித்தப்பா சித்தி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய அறிவுரை சொன்னாங்க. ஏம்மா குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், கண்ணானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிவுரை சொல்லி அந்த பொண்ணை வந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த பொண்ணு வாழ ஆரம்பித்து ஒரு சில ஆண்டுகள், ஒரு 7-8 ஆண்டுகள் கழித்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அந்த தம்பதி வந்தாங்க. இந்த பொண்ணுடைய அப்பா இந்த பொண்ணை பார்த்து, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா என்று கேட்டவுடனே அந்த பொண்ணு சொல்லித்தான், இப்பெல்லாம் என்னுடைய கணவருடைய குரட்டை இல்லாமல் எனக்கு தூக்கமே இல்லை, என்னால் தூங்கவே முடியாதுன்னு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லித்தான். அன்புக்குள்ளே இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி வந்து இந்த குரட்டைக்காக யாரும் நீங்கள் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நிறைய காரணங்களுக்காக பிரியலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி யார் நினச்சிட்ருக்கிறீங்கன்னா குடும்பம் என்று சொல்கிற பொழுது ஆயிருக்கிறது தான் செய்யும். உங்களுடைய குடும்ப வாழ்விலே கடவுள் குழந்தைகள் என்ற அந்த கனிகளை கொடுத்திருக்கிறார். இந்த கனிகள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, கடவுளுக்கு சொந்தம். இந்த கனிகளை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வளர்க்கவில்லை என்றால் நீங்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இப்போ வந்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பொறுப்பில் விலகி போகலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிர கட்டம். இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் இந்த திருமணம் என்ற அந்த உறவை யாராலுமே பிரிக்கவே முடியாது. இது வந்து கடவுள், அதாவது இவளுக்கு இவன் இவனுக்கு இவள் என்று கடவுள் உங்களை திருமணம் என்ற அந்த திருவருட சாதனத்திலே இணைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி பிரியலாம் நினைத்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலும் கூட நிறைய குடும்பங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பெருத்து இன்றைக்கி பிரியலாம் நினைக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் தெரியும். பொதுவாக இந்த திருமண வகுப்புகள் நடத்துகிற பொழுது அந்த இளம் தம்பதிகளுக்கு ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தனியாக வகுப்பு நடத்துகிற பொழுது இந்த விஷயத்தான் நான் வந்து திருப்பி அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். இந்த போன வாரம் மறை மாவட்டத்தில் ஃபாதர் டெரி ஸ்டீஃபன் இந்த குடும்பத்தை பற்றி அந்த தியானத்தில் மிக அழகாக சொன்னார்கள். அவர் அந்த இளம் தம்பதிகளோடு பேசுகிற பொழுது அவங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கிறது. அன்பார்ந்தவளே, இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையோடு மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு தர சிறப்பாக இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இறைவன் நம் குடும்பங்கள்
ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகள் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரனாம் கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் கதவு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக, பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எடுத்துரைத்து வேண்டுவோம். எம் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழி நடத்தவும், திருச்சபை நிறுவன திருச்சபை அல்லாமல் பணி வாழ்வே திருச்சபையின் மையம் என்னும் மனநிலை திருச்சபையில் மலர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சமுதாயத்தில் காணப்படும் ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, சுயநலம், ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் திருச்சபையில் மறைந்து பரந்த உண்மையான கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எல்லோரிலும் மலர, ஏழைகளின் வாழ்வு மலர, திருச்சபையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி பல முன்னேற்ற பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நற்செய்தியின் மையமாக அமைந்துள்ள குடும்ப வாழ்வும் வாழ்விற்கு மையமாக விளங்கும் பெற்றோர்களை பேணி பாதுகாத்து மறந்து போன இன்றைய மனித வாழ்வு திருமணத்தின் புனிதத்தன்மையும் குடும்ப வாழ்வின் மையத்தையும் உணர்ந்தவர்களாக தொடக்க கால கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்த ஒன்றிப்பு வார்த்தை வழிபாடு இன்று நாம் அனைவரிலும் புதுப்பிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனிதன் வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் பேணி காக்கும் எம் இறைவா, 15 வயதில் இறைப்பணிக்காக தங்களையே அர்ப்பணிக்கும் இறை பணியாளர்களின் முதிய பருவத்தில் தகுந்த பாதுகாப்பும்
அன்பும் அரவணைப்பும் பராமரிப்பும் நல்ல ஆரோக்கியமும் கிடைத்திட தேவையான அருளை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுநீர மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், குறிப்பாக இன்று திருப்பறி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களை கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இன்று எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள். நாம் எங்கு இருந்து ஜெபித்தாலும் சரி, இன்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வரக்கூடிய ஒரு உணர்வு, ஆண்டவனுடைய குடும்பத்தை ஆசுவதையும் ஆண்டவனுடைய குடும்பத்தை ஆசுவதையும் ஜெபிப்போம். கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. கடவுளால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் கூடும். இது ஆண்டவரால் நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்திருக்கிறார். நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் திருமணம் என்ற அந்த திருமணம் சார்ந்த கொடுத்த அந்த வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், என்னுடைய வாழ்நாளெல்லாம் நேசித்து அன்பு செய்வேன் அந்த வாக்குறுதி அந்த தடம் பிளறாமல் வாழக்கூடிய அருளையும் ஆசனை கேட்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, குடும்ப வாழ்வின் முக்கியத்துவத்தை, ஒற்றுமையை பற்றி, சேர்ந்து வாழ்வதின் அவசியத்தை பற்றி நீங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீர் கொடுத்த அந்த கனிகளை பற்றி நீங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அன்பாண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையும் உண்மை விட்டு பிரியாமல் நாங்கள் குடும்பமாக இறை ஒன்றிப்பிலே ஊன்றிய குடும்பங்களாக உண்மை பின்பற்றி உம்மோடு பயணிக்க எங்களை குடும்பங்களை ஆசிர்வதியும் எங்களுடைய குடும்பங்களை எடுத்து பயன்படுத்தும் இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன் அன்பின் பலி
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்தமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளுமே வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களையும் நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முள்ளை இல்லாமல்ல இறைமா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். ஏனில் இரு உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர், இவ்வுலகில் வியத்தக பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்களுடைய படைப்பு அனைத்தின் மீறும் பதிலாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உமையிடையாது புகழ் நீட்டவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்துள்ளனீர். ஆகவே நாங்கள் வானதூதரனோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தே தக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவுறுந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழிய புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறுந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயநீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு ஊர்ந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இணை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவை நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவில் இருந்தோரை தேடி சென்று அவள் மீது பரிவாட்டியவர், நோயாளிகளை குணப்படுத்திய தேவன். இதோ இன்று நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லே, நம்முடைய தேவைகளிலே நம்மோடு இணைய இதோ இந்த நற்கனை வடிவில் வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மளுடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஏறுது அறிவிப்புகள். இன்று புது காலத்தின் 27 ஞாயிறு. அன்பந்தவளே, அக்டோபர் மாதம் முழுவதும் நம்முடைய அரசினுடைய அறிவுறுத்தல்படி வரக்கூடிய நாட்களிலே திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை நேரடியாக திருப்பலியும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே ஆன்லைன் மூலமாக திருப்பலி நடைபெறும். அடுத்த வாரம், அதாவது அக்டோபர் மாதம் 11 தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு நம்முடைய பங்கில் உள்ள 14 குழந்தைகள் இயேசுவை முதல் முறையாக பெறுகின்றார்கள். அந்த திருவிருந்து சிறப்பு திருப்பலி மாலை 5 மணிக்கு நடைபெறும். பங்கேற்க விரும்புபவர்கள் வந்து நீங்கள் பங்கேற்று ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று முதல் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை வரை நான் பங்கிலே இருக்க மாட்டேன். தியானத்துக்காக செல்வதால் உங்களுடைய அவசர தேவைகளுக்கு என்னை நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாதசந்தா கல்லறைக்கான அந்த தொகையை கொடுக்காதவர்கள் தயவு செய்து நீங்கள் கொடுக்குமாறும். நீங்கள் பங்கு இல்லத்திலோ அல்லது உங்களுடைய அன்பிய தலைவர் மூலமாகவோ நீங்கள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். என்னிட வருபவருக்கு பசி இராது, என்னிட நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக குணையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியா நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. என்னையே அழைத்து செல்லும் முந்தன் ஜபமாலை வாழ்க, ஜபமாலை வாழ்க, ஜபமாலை என்னையே இறையன்பின் பாலமே இயேசுவிடம் என்னையே அழைத்து செல்லும் முந்தன்.
ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை வாழ்க அழைத்து செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை வாழ்க திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆண்மனுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மிக முக்கியமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்வரிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.